சினு பிஎஃப் போட்டிருந்தா பையனுக்கு டென்டல் சர்ஜரி சொல்லியிருந்தல்ல, அதான் என்ன ஆச்சுன்னு பார்க்க வந்தேன். த்ரூ ஆயிடுத்துடா. அதே போன டிசம்பர்லயே பண்ணியிருக்க வேண்டியதுடா, மழைனால தள்ளி போயிடுது. அதே பிஎஃப்லேருந்து 1 லட்சம் வரும், இன்னொரு 50,000த்துக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நகையை வச்சு ஏதாவது பண்ணலான்னு. ஏய், இதுக்கு எதுக்குடா நகைலாம் வச்சுண்டு? நான் தரேன்டா. அப்புறம் எதுக்குடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கேன்? இல்லைடா, அமௌண்ட்டு பெருசாக இருக்கே. இருடா, உனக்கு பண்ணாமல் யாருக்கடா பண்ண போகிறேன்? என்னைக்கு பணம் வேணும்னு சொல்லு, பேங்க்லேருந்து நான் வித்ட்ரா பண்ணி கொடுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. அது போன வாரம் பாரு சார். குட் மார்னிங் சார். ஆ, குட் மார்னிங் சவுந்தர். சார், எப்படி சார் இருக்கிறீங்க? ஆ, நல்லா இருக்காங்க. ஆ, நல்லா இருக்காங்கப்பா. ஆ, ஓகே சார், ஓகே. பாருங்க சார். ரைட் சவுந்தர், பார்க்கலாம். வாயண்டா, நானே காலைல ட்ராப் பண்ணிடுறேன். இல்லைடா, நான் பஸ்ஸில் போய். சரி, ஓகேடா, பார்ப்போம் அப்புறம். ஓகேடா, பை. அடடே மாலி, என்னடா இங்க வந்து ஏறற? டேய், எங்கடா இங்க? கபாலிய பாத்துட்டு வரேன்டா. நாளைக்கு தீபாவளி, நிறைய புது படம்லாம் ரிலீஸ் ஆக போகுது. ஆமா, என்னமோ ஜூலைல வந்த கபாலிய இப்ப போய் பாக்குறேங்கற? அடே, கபாலி சினிமாவை சொல்லலடா, கபாலீஸ்வரர் கோவில சொல்றேன்டா. அதான பார்த்தேன், நம்ம மாலியாவது சினிமாக்காவது போறதாவதுன்னு யோசிச்சேன். சரி, தீபாவளி ஊர் போலியா? இல்லடா, எல்லாரும் லீவ்ல போயிட்டா டியூட்டி பாக்குறது யாரு? அதான் டியூட்டி பாத்துக்கப்பா. தீபாவளி முடிஞ்ச பிறகு 3 நாளா சேர்த்து தரேன்னு சொல்லிட்டாரு. ஃபேமிலியை மட்டும் ஊருக்கு அமிச்சிட்டேன். ஆமா, நீ என்ன டியூட்டி முடிச்சிட்டு வர? நம்ம சண்முகம்ல. ஆமா, அவனுக்கு இது தல தீபாவளி. ஆமா, அதனால அவன் டியூட்டியா என்ன சேர்த்து பாத்துக்கிறியான்னு கேட்டான். சரி, ஊடு என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஏய், ஊர்ல எல்லாருமே ரயில்ல போய் தீபாவளியை கொண்டாடுறாங்க. நம்ம நிலைமைய பாத்தியா? டியூட்டில தான் நமக்கு தீபாவளியே. அதுக்கு என்ன பண்றது பட்டாபி? நம்மள மாதிரி ரயில்வே ஸ்டாஃப் எல்லாம் இப்படி 4 கிழமை பார்க்காம டியூட்டி பாக்குறதுனால தான் ஜனங்க சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுறாங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படுடா. சந்தோஷம்? நேத்து ராத்திரி பூரா வேலை பார்த்ததுல இதுதான் தெரிஞ்சு. போன் வருது, ஒரு நிமிஷம். ஓ, இவன. ஹலோ சார். குணா சார், உங்களை பார்க்க தான் சார் வந்துட்டு இருக்கேன். சார், இப்போ எங்க சார் ஆபீஸ்ல இருக்கீங்களா? ஏன் இவ்வளவு லேட்டு சார்? இன்னும் ஹாஃப் அன் அவர்ல வந்துடும் சார். என்னையா, கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது உனக்கு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். இதே குழப்பியா உனக்கு? எங்க இருக்கப்போ சார்? இப்போ தரமணியில இருக்கேன் சார். நீ அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி வெயிட் பண்ணு, நான் பின்னாடி வந்துட்டே இருக்கேன். ரியர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. ஆமா, ஏரியா ஒன்னுதான் சொல்றேன், ஏறு. சரி, ஓகே சார், வந்துடுறோம். செக் வாங்கத்து லஞ்சம் இல்ல தெனவட்ட பாத்தியா? சார், கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு குத்தீங்கன்னா
நீ லேட் பண்ணிட்டு என்ன சீக்கிரம் முடியுன்றியா? கொடுத்துட்டல முடிஞ்ச மாதிரிதான் வரேன் சார். ஏண்டா பட்டாபி, இதெல்லாம் தேவையாடா நமக்கு? ஏண்டா நமக்கு தான் ரயில்வேல கை நிறைய சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, அப்புறம் ஏண்டா கண்டவங்க கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு? நான் ஒருத்தன் தான் வாங்குற மாதிரி பேசுறேன், ஊர்ல எல்லாரும் தான் வாங்குறாங்க. ஊருடன் ஒத்துவாள், புரியுதா? உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் மியூசியத்தை தான் கொண்டு போய் வைக்கணும். ஃபேமிலி தான் இல்லை இல்லை, வீட்டுக்கு வா சாப்பிட்டு போகலாம். எதுக்குடா சிரமம்? ஒரு சிரமமும் இல்லைடா, அவர் பண்ணி வச்சிருக்கிற மைசூர் பாக உடைக்கிறதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், அதுக்கு தான் கூப்பிடுறேன். என்ன பாரு பட்டாபி, எனக்கு என்னோ இந்த மைசூர் பாக்கு ஜோக்கு மைசூர் பாக்கு கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு தொப்பை, பின்னாடி ஒரு பை, நான் எங்கடா உட்கார்றது? கல்யாணி, கல்யாணி பாரு, ஆளி வந்திருக்கான். வாங்க வாங்க வாங்கண்ணே, பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஆமா, நீங்க தீபாவளிக்கு ஊருக்கு போலியா? ஊருக்கா? எங்க இருந்து போறது? ஊருக்கெல்லாம் தீபாவளினாலும் ரயில்வே காரருக்கு அன்னைக்குதான் டபுள் டியூட்டி. ஆமா, இந்த ரிமோட் எங்க இருக்கு? ஆமா, கண்ணெதிரில இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. தேடி கொடு, எங்க வச்சனே தெரிய மாட்டேங்குது. பார் எங்க ரிமோட். இதோ இருக்கு, இந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து கையில குடுக்கணும். அண்ணே வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? ஆ, நல்லா இருக்காங்கம்மா. அது தீபாவளி முடிஞ்ச பிறகுதான் லீவ் கிடைச்சிருக்கு, அதான் அதுக்கு அப்புறம் தான் போனோம். அது சரி அண்ணே, சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இருந்து சாப்பிட்டு போங்கண்ணே. அதுக்குதான் அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். மைசூர் பாக்குன்னு ஒண்ணு பண்ணிருக்க பாரு, அதை உடைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்காக அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். சொல்ல மாட்டீங்க? முதுகு ஒடி அந்த மைசூர் பாக்க உட்கார்ந்து செஞ்சா தான் அதோட வலி தெரியும். பேசுற பேச்சு பாருங்க. ஆனா அதை சாப்பிடறதுக்குள்ள எனக்கு பல்லே உடைஞ்சிரும் போல இருக்க. கோபப்படாத கோபப்படாத, ஏதாவது ஜூஸ் கீஸ் இருக்கும் கொண்டு வா. இருமா, ஏன்னா இப்பதான் சாப்பிட போறேன், அதுக்கு என்னடா ஜூஸ்? இல்ல, எங்க வீட்டுல எப்போ ஒரு ஜூஸ் ஸ்டாக்ல இருந்துட்டே இருக்கும், நான் கொண்டு வந்துறேன். உங்களுக்கு ஐஸ் போடல? என்ன இப்படி கேக்குற? போடு ஐஸ, நல்லா அள்ளி போடு. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம மாலி பெண் குயினா பிறந்திருக்க வேண்டியவன், அவனுக்கு ஐஸ் கம்மியா போடக்கூடாது. முஷு முஷா போடு, அப்படியே அந்த ஐஸ் கியூப் முழுங்கிடுவான், அப்பேற்பட்ட ஆள் அவன். மாலி, இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் இப்பதான் நீ வரல? ஆமாண்டா, கிரக பிரவேசத்துக்கு கூட நான் வரலடா. நங்கனே தேங்க்ஸ்மா. ஓகே, பேசிட்டே இருங்க. தண்ணி லாரிக்கார வந்திருக்கான் போல இருக்கு, நான் போய் குடத்துல தண்ணி புடிச்சிட்டு வந்துடுறேன். நீ போய் தண்ணி எடுத்துட்டு வரியா? ஏன் வேலைக்காரி என்னாச்சு? எப்பவும் போல அவன் மட்டும் என்ன பண்றான் இவன்? ஏ கிருஷ்ணா, கிருஷ்ணா பையன் உள்ளே இருக்கான்? ஆமாண்டா உள்ளதான் இருக்கான். கிருஷ்ணா, அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா. கணேஷ் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். சரி, இந்த மாதிரி தண்ணி லாரி வந்திருக்கான், அம்மா தண்ணி பிடிக்க கீழே போயிருக்கான், அவனால குடத்தை தூக்கிட்டு வர முடியாதா? போய் அந்த குடத்தை எடுத்துட்டு வாப்போ, சீக்கிரம் போட. பாத்தியா பாத்தியாடா, எப்படி முறைச்சிட்டு பாரு பாத்தியா. உன்னு சொன்னா கேட்க மாட்டான், சரியான சோம்பே இருப்பையா அவ அம்மா மாதிரியே. இல்லன்ற தைரியமா? சரி சரி பட்டாபி, வீடு ரொம்ப சுத்தமா இருக்கடா. இருக்கா? சுத்தமா இருக்கா? அப்படிதான் இருக்கும். ஏன்னா இவரு எனக்கும் என் ஒய்ஃப் கல்யாணிக்கும் எல்லாமே நீட்டா சுத்தமா இருக்கணும், அப்பதானே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டாபி, வர்ற வழியில பார்த்தேன், உங்க தெருவே ஒரே குப்பையும் கூளமுமா சாக்கடையுமா இருந்தது. இருந்ததுல அதான்டா, நம்ம ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட சிவிக் சென்ஸ் அப்படிங்கறதே கிடையாதுடா. ஆஹா, பாரு, நம்ம அரசாங்கம் ஸ்வச் பாரத்ல இருந்து ஏகப்பட்ட சீன்ஸ் கொண்டு வராங்க, ஆனா அப்ப கூட ஜனங்களை பாத்தியா குப்பையை தூக்கி தெருவுல போடுறாங்க. ஜனங்க மாறினா தான் இந்த குப்பை கூளம் எல்லாம் சரியா வரும், ஜனங்களுக்கு ஒரு அறிவு வரணும்டா. பட்டாபி, ஊரோட ஒத்துவாழல போல இருக்க. என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற? இல்ல, ஒரே குப்பையும் கூளமுமா தான் இருக்கு, ஆனா வீடு மட்டும் உள்ள சுத்தமா இருக்கு. ஆமாண்டா, அதுக்காக அவங்க கிட்ட எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்க முடியுமா? அவங்க கிட்ட இருக்க நல்ல பழக்கத்தை மட்டும் தான் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஏமா, ஏன் நீ தூக்கிட்டு வர? இரு இரு இரு, அதுக்கு தானே கிருஷ்ணா அனுப்பிச்சேன், நீ எதுக்காக தூக்கிட்டு வர? அதான் உங்க பிள்ளையாச்சே, என்னமோ வந்தான் தூக்குற மாதிரி.
தண்ணீர் ஓம்னா அப்புறம் சொல்லுமா வந்து தூக்குறேன்னா அந்த பக்கம் ஓரமா நின்று மொபைல் என்னமோ நோண்டிட்டு இருந்தான் தண்ணி ரொம்ப அப்புறம் திரும்பி பாக்குறேன் ஹாலே காணோம் பாத்தியாடா என்ன சொல்லி அனுப்பிச்ச என்ன வேலை பண்ணிருக்கான் கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது அவனுக்கு போய் அந்த பொக்கி மேன் பொக்கி மூன் அதை பிடிக்க போயிருப்பான் பொக்கி மூனா யாரா அது குஞ்சு மோன் தம்பியா போக்கிமோன்னா என்னன்னு தெரியாதா தெரியாதுடா ஏய் அது மொபைல்ல வர ஒரு கேம்டா எவ்வளவு வேலை இருக்கு இவனை என்ன சொல்லி அனுப்பிச்சேன் தண்ணி பிடிக்க தானே சொல்லி அனுப்பிச்சேன் குடிக்கிறதுக்கு சொல்லு நீங்க நீங்க மட்டும் எத்தனை வருஷமா ஸ்மோக் பண்ணலையா பெத்த அப்பாவையே சொல்றியா உன்ன பட்டாபி என்னடா இது தோளுக்கு மேல வளர்ந்த பையனை போய் டே கிருஷ்ணா உள்ள போடா டேய் சும்மா இருடா அவ உள்ள போடா நீ அவ சிகரெட் குடிச்சிட்டு வந்திருக்காடா சொன்ன பாரு என்னடா பேச சொன்ன கேளு என்னடா இது டென்ஷன் ஆகாத மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா சொன்ன கேளு பட்டாபி என்னடா டென்ஷன் ஆகாத ஐயா இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்கண்டா ஏன்டா இப்படி எல்லாம் பண்றான் டேய் பட்டாபி வண்டியில வரும்போது நீ என்ன சொன்ன என்ன சுத்தி எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க அதனால நானும் லஞ்சம் வாங்குறேன் ஊரோட ஒத்துவாடு நீதானடா சொன்ன இன்னைக்கு உன் பையன் அதையே தான் சொல்றான் என்ன சுத்தி இருக்கவெல்லாம் ஸ்மோக் பண்றான் அதான் நானும் பண்றேன் சுத்தி இருக்கவனை விடுறான் நீயே அதான பண்ற அப்புறம் அவனை கேக்குறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு நீ மேல கொஞ்சம் யோசிச்சு பாடுறா இந்த சிகரெட்டால எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்திருக்கா எத்தனையோ பேர் கேன்சர் வந்து அவங்க அல்பாயுசில போயிருக்காண்டா அதனாலதான் சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு சொல்றேன் எங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டான்னு சொல்ல வரீங்க என்கிட்ட எத்தனை நல்ல பழக்கங்கள் இருக்கு கத்தால அஞ்சு மணிக்கு ஏந்திருக்கிறேன்டா நானு பச்சை தண்ணியில குடிக்கிறேன்டா வாக்கிங் போறேன்டா என் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும் ஆசைப்படுறேன்டா இந்த மாதிரி நல்ல பழக்கங்கள் அவன் ஏன் என்கிட்ட கத்துக்கல பட்டாபி நம்ம ஆபீஸ்லயே லஞ்சம் வாங்கி கையும் களவுமா மாட்டி வீட்டுக்கு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்து நீ திருந்தினியா இல்ல லஞ்சம் வாங்குறது நல்லதுன்னு மத்தவங்க கிட்ட இருந்து கத்துண்டியா நீ எப்படி ஊரோட ஒத்து வாழ்னு நீ பண்ண தப்ப ஜஸ்டிஃபை பண்ணியோ தெரியாது பட்டாபி இது நிஜமா ஆமாடா ஆமா நான் என் பையனுக்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்டா ஏண்டா பட்டாபி சிகரெட்ட மட்டும் தான் விட்டியா லஞ்சத்தையே விட்டுட்டேன்டா இனிமே யாருக்கிட்டயும் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்டா உன்ன மாதிரியே உத்தமனா ஒரு ஹானஸ் ராஜா வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன்டா பட்டாபி டேய் நிஜமாவே இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா
ஆனா என் பையன் கிருஷ்ணா. டேய் விடுடா, சொல்ற மாதிரி சொன்னா அவனும் கேப்பாண்டா. கேப்பான்ல மாலி, இத்தனை வருஷமா இந்த சனியின பிடிச்சிருந்த நீயே இதை தூக்கி போடும் போது இப்ப ஆரம்பிச்சா அவன் போட மாட்டானா? டேய் அத சொல்றபடி சொன்னா கேப்பான்டா. கேப்பான்ல இந்த காலத்து பசங்களை பத்தி உனக்கு தெரியலடா. அதெல்லாம் எடுத்து சொல்ற விதம் நான் சொல்றேன் அவன்கிட்ட. அவனை என்னையோட விட்டுருவான்டா சரியா? அவன் நல்ல பையனா வளரணும்டா. இந்த சமுதாயத்துல நல்ல பையனா அவன் இருக்கணும்டா. கட்டாயம்டா, கட்டாயம்டா. நீ அவனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கணும்டா. வா. டே பட்டாபி, உன் பையன் கிருஷ்ணாவை கூப்பிடுறான். வாங்கி வச்சிருக்க பட்டாசெல்லாம் எடுடா. இன்னைக்கு தாண்டா தீபாவளி, வெடிப்போண்டா. இன்னைக்கு இல்லடா, நாளைக்கு தாண்டா தீபாவளி. பட்டாபி, தீபாவளிங்கிறது என்னடா? நரகாசுரனை கிருஷ்ணர் வதம் பண்ண நாள் தானடா தீபாவளி. அந்த மாதிரி உனக்குள்ள இருந்த லஞ்சோங்கிற நரகாசுரனை உன் பையன் கிருஷ்ணா வதம் பண்ண நாள்ரா இது. எடுடா, சந்தோஷமா கொண்டாடுவோண்டா தீபாவளியை.